வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2 கிலோவாட் சோலார் சிஸ்டம். இது வந்து காமா ப்ளஸில் நம்ம பண்ணி கொடுக்குறக்காக வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, காணங்கிற ஒரு திருச்செந்தூர் பக்கத்தில். ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து லுமினஸ் இன்வெர்டர், நார்மல் இன்வெர்டர் இருந்தது, ப்ளஸ் வந்து ஒரு 150 Hz ஃப்ளாட் டைப் பேட்டரியும் இருந்தது. அப்போ இவங்க வந்து நம்ம இதை வந்து சோலார் பயன்படுத்துன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டு பயன்படுத்தலாமான்னு கேட்டிருக்கும்போது, சார்ஜ் கண்ட்ரோலர் போடும்போது என்ன ஆகுனா, அதுக்கு வந்து லோட் ஷேரிங் பண்ண தெரியாது. இப்போ எல்லாமே பேட்டரியிலேருந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் நடக்கும். இதனால் வந்து என்ன ஆகுனா, நமக்கு வந்து பேட்டரி வந்து லைஃபு குறையும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சோலார் இன்வெர்டர் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு பிரிட்ஜு யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஒரு 1.5 HP மோட்டர் வச்சுருக்கேன், அதுவும் ஓடணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 2 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடுங்க, உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் மோட்டர் ரன் பண்ணிக்கிடலாம், பகல் ஃபுல்லாக மோட்டர் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உடனே அவங்க வந்து கேட்குற இதெல்லாம் சொல்யூஷன் வந்து நமக்கு கொடுத்ததுனால சரி அவனும் பண்ணு அவங்க பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து காலையில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் செட்டப்பு. இது வந்து இவங்களுக்கு வந்து 545 வாட்ஸு மோனோ பெர்க்கு ஆப்கிரீட் பேனல் இருக்கிறதுலே. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரே பேனலில் அதிக வாட்ஸ் உள்ளது, நம்ம யூடிஎல்லில் 545 வாட்ஸு பேனல். ரெண்டு பேனலை வந்து கனெக்ட் பண்ணி பிரேக்கர் போட்டு, டிசி பிரேக்கர் போட்டு ஃபுல் எர்த்திங், நம்முடைய ஃபுல் செட்டப்பே எர்த்திங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ எர்த்திங் செட்டப் போட்டு மாட்டி 16 டாம்ஸ் பிரேக்கர் சுவிட்ச் வச்சு இது வந்து லைன் எடுத்திருக்கோம். ஸோ வந்து வாங்க கீழே என்னென்ன லோடு யூஸ் பண்ணுறாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த சோலார் பேனலையும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓ காப்பாடு, அது கிரைண்டரா? ஓகே, கிரைண்டரு. உங்களுக்குள்ள பழைய இன்வெர்டர், லுமினஸ் இன்வெர்டர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஐலண்ட் சீட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஈபி பாக்ஸு ப்ராப்பராக பைப் பிடிச்சு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம அந்த இட்டியலோட 545 வாட்ஸ் மோனோ ஆப்கிரீட் பேனல். எங்களுக்கு வந்து ரெண்டு பேனல் ஃபுல்லாக அலைன் கீபோல்ட்டோட ரீல்ஸ் வச்சு பைப்பிங் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க சீட்டு, கூலிங் சீட்டு மேலே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.